என்ன பாக்குறவங்களும் சிவா சாரோ ஏன் இப்படி இருக்கேன்னு கேக்கும்போது எனக்கு பதில் சொல்ல தெரியல. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு நானே யோசிச்சு பார்த்தப்போ எனக்கு கிடைச்ச பதில் ஒண்ணே ஒண்ணுதான். நீ என் கூட இல்ல அபி, அதுதான் காரணமே. நீ என் கூட இல்லாம இருந்தப்போ என்னை விட்டு என் உயிரே பிரிஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங். இங்க இவ்வளவு பாச கட்டினா என்னால உங்களை விட்டு போக முடியாதுமா? எதுக்குமா என் மேல இவ்வளவு பாசம் காட்டுறீங்க? நான் உங்க பொண்ணு இல்லைன்னு ரிப்போர்ட் வந்தும் கூட இருக்க எல்லாரும் சொல்லியும் நீங்க நம்ப மாட்டீங்களே. எத்தனை வருஷம் நீ இல்லாம நான் இருந்துட்டேன், ஆனா நீ வந்ததுல இருந்து என்னோட எல்லாமாவும் நீயா மாறிட்ட. என் மொத்த சந்தோஷமும் நீயா ஆயிட்ட. இத இந்த ஃபீலிங்க இங்க இருக்கிறவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ என்ன சுத்தி எங்க இருந்தாலும் சரி என்னால உன்னை ஃபீல் பண்ண முடியுது. நீ என் பொண்ணு தானே, நான் நம்புறதுக்கு ஒரே ஒரே காரணம் அந்த ஃபீல் தான் அபி. எப்படிமா இவ்வளவு உறுதியா நான் உங்க பொண்ணுன்னு நம்புறீங்க? நான் உங்க கூட இருக்க கூடாதுமா? என்னால உங்க உயிருக்கே ஆபத்துமா. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கம்மா, என்ன மறந்துருங்க. உன் செயின் கீழே கிடைச்சதும் அப்பவே நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ இங்கதான் இருக்கேன்னு. ஆனா சிவா சார் தான் ஒத்துக்கல. ஆமா, எதுக்கு நீங்க வந்ததும் கிளம்பிட்டீங்க? நீங்க என்ன பாத்திரக்கூடாதாம்மா. நான் சன்னன் ஆளுங்க கூட்டிட்டு அவசர அவசரமா கிளம்புனேன், ஆனா அதுக்குள்ள நீங்க என்ன பாத்துட்டீங்க. என்ன அபி யோசிக்கிற? ஒன்னும் இல்ல மேடம், எனக்கு இந்த இடம் அவ்வளவா பிடிக்கல, அதான் கிளம்பலான்னு அப்பா கிட்ட சொன்னேன். ஏன் அபி உனக்கு இந்த இடம் பிடிக்கல? நல்லா தானே இருக்கு. இங்க பாரு, நாம இங்க வரும்போது தனித்தனியா வந்திருக்கலாம், ஆனா திரும்ப போகும்போது நாம ஒன்னாதான் போகணும், சரியா? ஐயோ, நான் ஒருத்தி உங்ககிட்ட பேசிக்கிட்டே எல்லாத்தையும் மறந்துட்டேன். நீ இன்னும் சாப்பிடல? ஆர்டர் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் பாரு. முதல்ல சாப்பிடலாம், அதுக்கப்புறம் பேசலாம். ஹே, வா முகில், வா. பாத்தியா, அபி இங்கதான் இருந்திருக்கா, நமக்கு தான் தெரியல. சொந்த ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க உட்காந்துட்டு இருக்க. அம்மா, நீ இல்லாம எவ்வளவு ஃபீல் பண்ணுங்க தெரியுமா? எப்ப பாரு, இங்காச்சும் காரணமா போறது எனக்கு வேலையா போச்சு. இனிமே நீ ஏன் கஷ்டம் இல்லதான் இருக்கணும். நான் கேட்காமலையோ இத சொல்லாமலையோ எங்கயோ போக கூடாது. இது என் ஆர்டர். சரி முகில். ஏய் முகில், அபி சாப்பிடாம ரொம்ப டயர்டா இருக்கா. முதல்ல அவ சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் அவ என்ன செய்யணும்னு நீ ஆர்டர் போடு, சரியா? சாப்பிடாம இருக்கனால இட்டோட உறேன். இல்லனா நீ அம்மாவ தவிக்க விட்டுருக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் தந்திருப்பேன். முதல்ல அபிக்கு சாப்பாடு ஊத்துங்கம்மா. சரி அபி. அம்மா, எனக்கு உனக்கும் பசிக்குதாடா? இல்லம்மா, கூட்டி வரதா இருந்தா பசியா இல்லனாலோ நான் சாப்பிடுவேமா. ஏய், இப்படி திரும்பிடா. இந்தா. அம்மா, என்னம்மா குஸ்கா ஆர்டர் பண்ணிருக்கீங்க? எபிசோட சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கலல? ஏய், கிச்சன் க்ளோஸ்டுடா, இருக்குறது கேட்டதுனால கொடுத்தாங்க. சரி சரி, ஓகே, ஊட்டுங்க. ஆ, கிரி, இவ இங்க எப்படி கிரி இருக்கா? ஊருக்கு போயிருக்கிறதெல்லாம் சொன்னாங்க. நானும் அதுதான் யோசிக்கிறேன். இவ இங்க இருக்கானா?
அந்த சரவணன் இங்க தான இருப்பான் கிரி ஊருக்கு போறதா போய் சொல்லிட்டு இவன் இங்க இருக்கானா ஏதோ சம்திங் ராங்கா தெரியல அபியையும் சரவணனையும் சுத்தி நடக்கிறது எல்லாமே ராங்கா தான் இருக்கு என்னமோ மர்மம் மறைஞ்சிருக்கு அதனாலதான் அந்த சரவணன் எந்த ஃபேமிலியையே சுத்தி சுத்தி கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்கான் கிரி சரவணன் மட்டும் தனியா கண்ணாமூச்சி ஆட முடியாது அவன் கூட சேர்ந்து உங்க அண்ணன் சிவமும் உங்க அண்ணியும் ஆட்டத்தை ஆடுறாங்க ஆனா இது எதுக்காகன்னு தான் தெரியலையே ஆட்டோன்னு அண்ணா அதுக்கு ஒரு முடிவு இருந்தே தீரும் இந்த ஆட்டத்தை நாம தான் முடிச்சு வைக்கணும் அது நமக்கு சாதகமா இருக்கணும் நமக்கு எங்க சாதகமா முடியாது அங்க மீனாவை பாரு ஏதோ தாம் பொண்ணுக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி அவ அபிக்கு ஊட்டிட்டு இருக்கா இந்த முகில் பையன் அபிய பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்ப அபியோட தம்பி மாதிரி இல்ல பில்டப் பண்ணிட்டு இருக்கா எனக்கு என்னமோ மீனாவையும் அபியையும் இருக்க முடியாதோன்னு தோணுது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்குட அபி மீனாவோட பொண்ணு மாதிரி இல்ல மீனாவோட பொண்ணு தான் தோணுது அந்த அபி யாரோட பொண்ண வேணாலும் இருக்கட்டும் எனக்கு அந்த மீனாவை பிடிக்காது அதை விட அந்த குட்டி கிழவி அபிய சுத்தமா பிடிக்காது ரெண்டு பேரும் கிடைக்கிற கேப்ல எல்லாம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன்